வணக்கம். அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயமே இன்னும் அதிமுகவினருடைய ரத்த கொதிப்பை குறைக்கவே இல்லை. எல்லாம் ப்ரெஷரு சுகர் எல்லாமே ஏறி போச்சு. டிடிவி தினகரன் ஆதரித்து தேனியில் பேசும்போது அவர் என்ன சொன்னார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னார். இருக்காது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இருக்காது அப்படின்னு சொன்னார். எல்லாமே தொண்டர்கள் எல்லாமே யார் வெற்றி பெறுறாங்களோ, யார் வந்து உண்மையான தலைமை பண்பு உள்ளவங்க அப்படிங்கிறத அந்த தேர்தலில் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தலைமையில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயோ, ஓபிஎஸ் தானே அதிமுக தொண்டர் உரிமை குழு மீட்பு குழுன்னு போட்டு ஒரு செயல்பாடை வச்சிருக்கிறார், கட்சியோட ஒருங்கி இணைப்பாளர் அவர் தானே, நீங்கள் அவரை ஒன்றும் சேர்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஓபிஎஸ் ஆதரவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் டிடி தினகரன் மறுநாள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து அதை தெளிவுபடுத்தியிருந்தார். நானும் ஓபிஎஸும் இணைஞ்சு தான் அதிமுக மீட்கிறதுக்கான முயற்சியில் தான் இறங்கியிருக்கோம். அவர் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சு போராடிட்டு இருக்காரு, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சு நானும் போராடிட்டு இருக்கேன். தொண்டர்களுக்கு உண்மையான கட்சி உண்மையான தலைவன் யார் அப்படிங்கிறது விரைவில் தெரியும், அதை தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் ஒரு தெளிவுபடுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆதரவாளம் சும்மா அமைதியாயிட்டாங்க. இப்போ வந்து அண்ணாமலை இந்த மாதிரி சொன்னோன்னே அதிமுக அழிச்சிட முடியுமா, எத்தனையோ பேர் சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ பெரிய கும்பனெல்லாம் அதிமுக பார்த்துட்டு வந்துருச்சு, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால வரலாறு இருக்குது, எவ்வளோ பெரிய சகாப்தம்லாம் இருக்குது, தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு அப்படியே போட்டு எடப்பாடி பழனிசாமி என்னவோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. ஜெயக்குமார் ஒரு சைடு, செல்லூர்ராஜ் ஒரு சைடு, கடம்பூர் ராஜு ஒரு சைடு, இந்த சைடு முனுசாமி தான் பேச காணா, இன்னும் எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாரும் கொதிச்சு போய் கொந்தளிச்சு போயிட்டு சிலர் வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க. ஏ, அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்குமியா ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்லாமே வந்து எடப்பாடிக்கு சாதகமாக தான் பேசினார், பேசின விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ 2024 அப்புறம் அதிமுகங்கிற கட்சி இருக்காது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்காது, கட்சி அழிஞ்சிடாது, எடப்பாடி தலைமை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருப்பா. டிடிவி தினகரன் கையில் கட்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா பாஜக மேலிடம் இப்போ டிடிவி தினகரன் அதிகமாக நம்புது அப்படின்னு ஒரு அர்த்தம் அண்ணாமலை பேசிட்டார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸும் போய் ராமநாதபுரத்தில் அவரும் பேசிட்டு ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் பேசிட்டு அதிமுக உண்மையான கட்சி தலைமை யார் அப்படிங்கிறத தொண்டர்கள் உணர்வாங்க, இந்த தேர்தல் வந்து அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும் சகாப்தம் அப்படின்னு அண்ணாமலை பேசின அந்த விஷயம் பயங்கர பரவலாகிருச்சு, கொதிப்பை உருவாக்கிருச்சு. நிர்வாகிகளுக்கு தான் கொதிப்பை உருவாக்கியிருக்கு, முக்கியமாக எடப்பாடியோட இருக்கிற இந்த ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் ப்ரெஷர் அதிகமாகிருச்சு. மற்றபடி யாருமே பெருசாக இதை கண்டுக்கவே இல்லை. தொண்டர்கள் எல்லாமே மாறினா நல்லது தான், எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து தலைமை மாறினா நல்லது தான், டிடிவிட்டே ஓபிஎஸ்டே போட்டும்பா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லை ஒன்றிணைஞ்சு அதிமுக பழைய மாதிரியே இயங்கட்டுமே, ஒன்றிணைந்த ஒரு அதிமுக இருந்தால் தான் இனிமேல் ஜெயிக்க முடியும், இன்னுமே ஜெயிக்கிறது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை வேறு வேகமாக வளர்ந்துட்டு இருக்காரு. அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம ஒன்றிணைந்த ஒரு அதிமுக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினரே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பிரச்சனை இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ ஜி கே வாசன் வேறு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையை வந்து டிடிவி தினகரன் ஏற்பார், அவர் தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு வேறு ஜி கே வாசன் வேறு பேசி விட்டார். ஏற்கனவே அண்ணாமலை பேசினதுக்கு கொந்தளிச்சு போயிட்டாங்க, இப்போ ஜி கே வாசன் வேறு இப்படி வேறு சொல்லிட்டாரா? ஜி கே வாசன் சொன்னோன்னா இப்போ உடனே இப்போ எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க, செய்தியாளர்களை வர சொல்லி எதையாவது ஒன்று பேசணும், ஜி கே வாசனை பற்றி கண்ணா புண்ணான்னு பேசணும் திட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இனிமே பரப்புரையில் ஜி கே வாசனையும் வச்சு கழுவி ஊற்ற ஆரம்பிப்பார். அண்ணாமலை ஊற்றினார், இப்போ ஜி கே வாசனை ஊற்றுவார், இப்போ அன்புமணியும் ஊற்றிக்கிட்டே இருக்கிற வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னு மோடி சொல்கிறாரு, பாஜக பாமக மட்டும் என்ன வாரிசு அரசியல் இல்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு அப்படியே தேர்தல் பரப்புரையில் அவர் வந்து நிறைய விஷயங்களை அன்புமணியை அட்டாக் பண்ணி பேசுகிறார். தேர்தல் கூட்டணி மாத்துறாங்கண்ணா, கூட்டணிக்காக அவங்க உங்கள்கிட்ட வந்தாங்களா, நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்களா, அதானே மிக முக்கியம். பாமக இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பாமகக்கு சில முக்கியத்துவம்லாம் கொடுத்தீங்களா? இல்லை, நாங்கள் அதிமுக பிள்ளை பார்த்திங்கன்னா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றியிருக்கிறோம், மக்களுக்காக உழைக்கிற கட்சி அதிமுக தான், மக்களுக்காக செயல்படுற கட்சி அதிமுக தான் அப்படி இப்படின்னு போய்ச்சி என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்கள் நிறைவேற்றணும், திட்டம் போடுறதோட சரி அதை நிறைவேற்றணுமா நிறைவேற்றலையா அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் இப்போ ஜி கே வாசன் வேறு டிடிவி தினகரன் ஒரு ஏற்றி விட்டார் அப்படியே கபால்னு. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக டிடிவி கையில் வரும், டிடிவி தலைமையில் இருக்கிற அதிமுகவோட தான் கூட்டணி நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பிளான் போட்டாங்கப்பா. ஒன்று, டிடிவி தினகரனை அழிக்க போகிறாங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமியை
தூக்கி உள்ளே போட போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக அதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டாவது மேட்ரு நயினா நாகேந்திரன், இந்த தாம்பரத்தில் கடந்த 6ஆம் தேதி பிடிச்சாங்க இல்லையா 4 கோடி ரூபா, அது வந்து ஏன் பணமே இல்லை அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொன்னார். ஆனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களே சதீஷ், நவீன், பெருமாள், இந்த 3 பேருமே நயினா நாகேந்திரனுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உடையவங்க, அவருடைய ஹோட்டலை வந்து பார்த்துக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த பணம் நயினா நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து விசாரணையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நயினா நாகேந்திரன் என்ன சொன்னார், இங்கே பாருங்கள் எனக்கு அந்த பணத்துக்கு 4 கோடி ரூபாய்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 4 கோடியே எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதையாவது ஒரு கணக்கை கட்டி தேர்தலுக்கு அப்புறமா அது வாங்கிக்கலாம்ல, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 4 கோடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் 4 கோடி போனாலும் பரவாயில்ல, நமக்கு மான மரியாதை தான் முக்கியம், நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் வந்து, என்னையே வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது, நான் நெல்லையில் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது, இதை வந்து குலைக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தன்னை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி திமுகவினர் வந்து குற்றம் சாட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, இவர் உண்மையாக தான் சொல்கிறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் நயினா நாகேந்திரனுக்கு முறைப்படி வருமான வரித்துறை வந்து சம்மன்லாம் அனுப்பிட்டாங்க, நேரில் வந்து ஆஜரானுப்பா அப்படின்னு சொல்லிட்டு April 22 வர சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவர் வந்து நேரில் வந்து சம்மன் ஆகி இது தான் பணமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மனை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா நயினா நாகேந்திரனோட மைத்துனர் துரை, அவருக்கு நேரடியாக அவர்கிட்ட வந்து சம்மனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த கைது பண்ணவங்கள்ட்ட வந்து முதல்ல விசாரிக்கும் போது இந்த பணம் நயினா நாகேந்திரனா எலெக்ஷனுக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட வச்சிருந்த கொண்டு போன பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, இது வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க வாக்குமூலம் சொல்கிறாங்க, அதை அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாதுல்ல, ஏன்னா அவங்க வந்து செட்டப்பாக கூட இருக்கலாம், செட்டப் பண்ணி இவங்களை வந்து நயினா நாகேந்திரன் இமேஜை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கையில் வந்து நயினா நாகேந்திரனோட எம்எல்ஏ அடையாள அட்டை இருக்குது, நீ அப்படி சிக்கின அப்படின்னா இந்த எம்எல்ஏ அடையாள அட்டையை காட்டுப்பா அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அந்த அடையாள அட்டை கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது, இவங்களும் கைது செய்யப்பட்ட 3 பேருமே பார்த்திங்கன்னா பாஜகவில் உறுப்பினர் அட்டை வச்சுருக்கிறாங்க, அப்போ அவங்க பாஜகவுக்கு தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் April 22 நேரில் ஆஜர் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த 2 விஷயங்கள் தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுது. ஜிகே வாசன், விபோ டிடி தினகரன் கையில் அதிமுக 2026 போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நயினா நாகேந்திரன் வந்து நேரில் ஆஜர சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் தான் அரசியலில் இப்போ பரபரப்பாக பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.